சில முக்கியமான இந்த 110 கீழ் சில அறிக்கைகளை படித்திருக்கிறார்கள். நிர்வாக சம்பந்தமாகவும் வேறு பல பிரச்சனைகளை பொறுத்தும். ஆனால் இன்றைக்கு அவர் படித்த அந்த 110 அறிக்கை என்பது ஒரு புதுமையானது மட்டுமல்ல, இது யாரும் சிந்தித்து அந்த வழியில் நடக்க முடியாததை ஒன்று செய்திருக்கிறார். காரணம், இந்த நாட்டில் இளைய சமுதாயத்தை ஒரு நல்வழிப்படுத்த வேண்டுமானால் அவர்களுக்கு எதிரே விருப்பம் உண்டு என்று பார்த்து அதை அந்த துறையை கையில் எடுத்திருக்கிறார். நாங்கள்லாம் கிராமத்துக்கு போனால் எங்கே பார்த்தாலும் பிள்ளைகள் கிரிக்கெட் ஆடிக்கிட்டு இருப்பான். உடனே ஓடி வந்து எங்ககிட்ட எங்களுக்கு கிரிக்கெட்டை வாங்கி கொடுங்க, அது வாங்கி கொடுங்க, இது வாங்கி கொடுங்க, பேட் வாங்கி கொடுங்க, இதுதான் கேட்பாங்க, வேற ஒன்றும் கேட்க மாட்டாங்க. ஆகியனால நாம் வாங்கி கொடுக்குறோம், சில இடங்களில் வாங்கி கொடுக்கலன்னு அந்த ஆர்வங்கள் கடல் இந்த கடலில் பொழிந்த மழையாக போயிடக்கூடாதுன்றதுனால அவர்களையெல்லாம் ஒரு ஒட்டுமொத்தமாக்கி ஒரு அவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை ஊட்டி ஒரு வருங்காலத்தில் பொறுப்புகளாக மாற்ற வேண்டும் என்பதை அவர் எடுத்த முயற்சி இது. பொதுவாக முன்னெல்லாம் ஹைஸ்கூலில் நம்ம ஹைஸ்கூல்லையோ எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படிக்கும்போது ட்ரில் கிளாஸ்ன்னு ஒன்று இருக்கும், இப்போ இருக்குது. அது ஒன்றும் வேலை வாத்தியார் நம்மளால் வேறு வேலை செய்கிறார், யாரும் ட்ரில் அவருக்குள்ள அது ஒன்றும் கிடையாது. ஆகியனால அந்த ட்ரில் கிளாஸும் கிடையாது, அவனுக்கு இப்போ விளையாட்டு கிடையாது. ஆகியனால கம்பல்சரியாக அவர் செய்யணுன்றதுக்காக அவர்களெல்லாம் ஈர்த்து ஒரு புது மனிதர்களாக, எந்த கட்சி அப்படின்றத பற்றியெல்லாம் அக்கறை கிடையாது, ஒரு தமிழ் அந்த நாட்டு மக்கள் உடல்நலமும் உள்ளநலமும் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தின் அடிப்படையில் இந்த திட்டத்தை அவர் வகுத்திருக்கிறார். நான் உள்ளபடியே பெருமைப்படுறேன், எப்படி சிந்திச்சு இது வந்தாருன்னு. காரணம், இது சாதாரணமாக ஒரு நாள் நினைத்து உடனே மறுநாள் எழுத முடியாது, பல நாள் அவர் சிந்திச்சிருக்கணும் என்ன செய்யணும்னு. ஆகையினால அப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியத்தை நம்முடைய முதலமைச்சர் செய்திருக்கிறார். இதுதான் ஒரு முற்போக்கு ஆட்சிக்கு உடைய அடையாளங்களாக. ஆட்சிக்கு வந்தோம், நம் கட்சி வந்தது போனோம் என்று இல்லல்ல, ஆனால் சமுதாயத்தினுடைய வருங்காலத்தை எந்தெந்த வகையில் காப்பாற்ற முடியும் என்பதற்காக அவர் எடுத்திருக்கிறவை. அதை விட எனக்கு என்னன்னு கேட்டால், இருக்கிற நிதிநிலையில் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு ஸ்டேடியம் கட்டுறேன்னு சொன்னது மகத்தான ஒரு பெரிய இது. ஆகையினால் ஒவ்வொரு கிராமத்திலும் தளபதியார் அவர்களே உங்கள் புகழ் அங்கே நிற்பீர்கள், ஒவ்வொரு மாணவனும் பந்தை உதைக்கிற பொழுது பந்தை எடுக்கிற பொழுது உங்களுடைய ஞாபகம் அவர்களுக்கு வரும். இந்த நல்ல செய்ததற்காக நானும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டை வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.